மீண்டும் கொரோனா. கொரோனா மூன்றாவது அலையை அக்டோபர் மாதத்தில் வீசக்கூடும், நிபுணர்கள் எச்சரிக்கை. கொரோனா இரண்டாவது அலை இந்தியாவில் அதிகரித்த நிலையில் பல மாநிலங்களில் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது. இதையடுத்து இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலை எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக உலகெங்கிலும் உள்ள சிறந்த சுகாதார நிபுணர்கள், டாக்டர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் தொற்று நோயியல் நிபுணர்கள் 40 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதில் இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலை அக்டோபர் மாதத்தில் வீசக்கூடும் என பெரும்பாலானோர் கூறியுள்ளனர். சிலர் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் வரக்கூடும் என தெரிவித்துள்ளனர். மேலும் இரண்டாவது அலையை விட மூன்றாவது அலை மத்திய மாநில அரசர்களால் திறம்பட கையாளப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தடுப்பூசி போட்டவர்கள் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்து விடும் என்பதால் இயற்கையாகவே பொதுமக்களிடத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு விடும் என தெரிவித்துள்ளனர். மூன்றாவது அலை 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்பட்டு வருவதில் விஞ்ஞானிகள் மாறுபட்ட கருத்தை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கொரோனா அச்சுறுத்தல் குறைந்தது ஓராண்டு நீடிக்கும் என 30 பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பாருங்கள், கொரோனா எப்படி எப்படி இது பண்ணுது. நம்ம பேசாமல் வீட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டு என்ன சொல்லுதோ அதைப்படி நடக்கிறோம். அதைப்படி நடந்தால் நம்மளுக்கு கொரோனா வராது. உங்கள் கோவை பாலு டிவிக்காக உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள். கோவை பாலு டிவியை பாருங்கள், கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது உங்கள் கோவை பாலு டிவி. என்ன நான் சொல்கிறீங்க? ஆமாப்பா, நம்ம கோவை பாலு டிவியை செக் பண்ணுங்கள்.